புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 3 சிஆர்பிஎஃப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹத்ரா சம்பவத்திற்கு நீதி கேட்டு திமுக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெற்றது. கனிமொழி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியை திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். ஹத்ரா சம்பவத்திற்கு நீதி கேட்டும் ராகுல் மற்றும் பிரியங்கா தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் பெரம்பூரில் தமிழக காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தாம் கட்சி மாறியதாக பரவிய வதந்திக்கு இந்த கூட்டத்தின் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்தார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். தலைமை செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் சி வி சண்முகம், கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்தனர். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து விளக்கமளிக்க நடைபெறும் வழக்கமான சந்திப்பு இது என ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பள்ளிகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் தனிமனித இடைவெளி, ஆரோக்கியம், உடல் நலன், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. 2G வழக்கில் மேல்முறையீட்டு விசாரணை தொடங்கிய முதல் நாளான இன்று நீதிபதி பிரஜேஷ் சேத்தி அமர்வு முன்பு காரசார விவாதம் நடந்தது. மேல்முறையீடு செய்ய சிபிஐக்கு மத்திய அரசு அளித்த அனுமதி கடிதத்தை அளிக்க வேண்டும் என எதிர்மனுதாரர்களின் வழக்கறிஞர் விஜய் அகர்வால் வாதத்தை முன்வைத்தார். சிபிஐ கையேட்டை சிபிஐயே கடைபிடிப்பதில்லை எனவும் அவர் நீதிபதி முன்பு சிபிஐ தரப்பை நோக்கி குற்றம் சாட்டினார். உடனே சட்டென்று எழுந்த சிபிஐ தரப்பு வழக்கறிஞர், சிபிஐக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நடந்தது நிர்வாக ரீதியான விஷயம், நிர்வாக ரீதியான ஆவணம் என்பதனால் எதிர்மனுதாரர்களுக்கு அந்த ஆவணங்களை தர வேண்டிய அவசியம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். கேரள தங்க கடத்தல் தொடர்பான சுங்கத்துறையின் வழக்கில் ஸ்வப்னாவிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது கொச்சி நீதிமன்றம். விஜய் மல்லையா விவகாரத்தில் பிரிட்டன் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது பற்றி தெரியவில்லை என விஜய் மல்லையா கடன் மோசடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெறுபவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை ஹார்வே ஜே ஆல்டர், மைக்கேல் ஹாங்டன், சார்லஸ் எம் ரைஸ் ஆகிய 3 பேர் பகிர்ந்து கொள்கின்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வடக்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகிற 9 தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி மேலும் ஒரு சாதனையாக நேற்றைய ஆட்டத்தில் விக்கெட் கீப்பராக இருந்து 100 கேட்சுகள் பிடித்து சாதனை பட்டியலில் 2வதாக இடம்பெற்றுள்ளார். இவருக்கு முன்னதாக தினேஷ் கார்த்திக் 100 கேட்சுகள் பிடித்திருந்தார். சென்னை மண்டலங்களில் 10 இருந்த கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகள் 36 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 52 மண்டலத்தில் 16 கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகள் உள்ளதென சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட 50 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறியதாக குற்றம் சாட்டிய தலித் தலைவர் ஞாயிற்றுக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார். தலித் தலைவரான சக்தி மாலிக் பூர்ணியாவில் உள்ள வீட்டில் இருந்தபொழுது இருசக்கர வாகனங்களில் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் வீட்டுக்குள் புகுந்து அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். சம்பவ இடத்திலிருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது எனவும் குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் பயணத்தில் நடந்தது பற்றி சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 22,144 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் அது தள்ளுமுள்ளு என 14% பேரும், அது தில்லுமுள்ளு என 86% பேரும் வாக்களித்துள்ளனர்.
இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 625,391 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,395 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 45,881 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 569,664 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 62 பேர் உள்பட 9,846 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 63,815 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 74,442 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 934,427 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 55,86,703 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 903 பேர் உள்பட 1,02,685 பேர் உயிரிழந்துள்ளனர்.